Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கதான் முடியும். எங்களால அவருதான் ஹெல்ப் பண்ணணும்க்கா. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என் முடிவு நான் எப்பவோ சொல்லிட்டேன். உங்க முடிவுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன பதில் வேணும் உனக்கு? விடுஞ்சா கோர்ட்டுக்கு போகணும் ரஜினி. போலாம். கையெழுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சிடும். என்னால உனக்கோ உன் உயிருக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ராகவி கூட நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். உங்க மனசுல நான் இருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம இருந்துட்டீங்கன்னா கல்யாணம் நடக்க தான் போகுது. ஆனா நிச்சயமா யாருமே சந்தோஷமா இருக்க போறதில்ல. என் மனசுல இருக்கிறதா சொல்றேன். இத சொல்றதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. உங்களுக்கு, அனிதாக்கு, ஏன் ராகவி கூட தெரியும் என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நீங்க மூணு பேரும் பிடிவாதமா இருக்கீங்க. ஓகே, ஆனா சந்தோஷமா இருந்தே ஆகணும்னு சொல்ல உங்க யாருக்குமே உரிமையே கிடையாது. என்னால அப்படி இருக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது. போக போக எல்லாம் தன்னால மாறும். ஆனா என் முடிவு மட்டும் மாறாது. எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்? என்னால இருக்க முடியல பார்த்திபா. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நாம சேரக்கூடாது நினைச்சவங்களே இப்ப நாம சேரணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அனிதா அப்படி நினைக்கல. பார்த்திபன் சந்தோஷமா இருந்தா போதும் நினைச்சேன். ஆனா இப்போ அவன் உயிரோட இருந்தா போதும் நினைக்க வச்சிட்டியே அப்படின்னு அனிதா என்னை பார்த்து கேட்டான். கரெக்ட் தானே? அவ தேவைக்கேத்த மாதிரி பேசுறவள் ஆயிட்டா. அவ பேச்செல்லாம் நான் கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. எனக்கு நீங்களும் நீங்க சொல்ல போற வார்த்தையும் தான் முக்கியம். இப்போ இப்போ சொல்லுங்க எல்லாரும் முன்னாடியும். பார்த்திபனை நான் விரும்புறேன் அப்படின்னு உங்க மனசை திறந்து சொல்லுங்க. மத்த எல்லாத்தையும் நான் மாத்துறேன். ராகவிய கல்யாணம் பண்ணிக்க தட்டு மாத்திருக்க, அத மறந்துடாத. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? எந்த ரஜினி நெச்சோ? சத்தியமா புரியலங்க. நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு எனக்கு அடிப்பட்டா பதறி போய் எனக்கு பசிச்சா பூரி போட்டு கொடுத்து என்ன அன்பா அக்கறையா பாத்துக்கிற அந்த ரஜினி நெஜமா? இல்ல பார்த்திபனை நான் நேசிக்கவே இல்லைன்னு அனிதா கிட்ட சொன்ன அந்த ரஜினி நெஜமா? சொல்லுங்க. எவ்வளவு விலகி போறனோ அவ்வளவு நெருங்கி வர வைக்கிற. உனக்கு எனக்கு நடுவுல எல்லாமே மாறி போச்சு.
ராகவி கிட்ட போய் பேசலாம் வா அப்படின்னு சொன்ன ரஜினி நிஜமா, இல்ல ராகவி கூட போய் சந்தோஷமா வாழுன்னு சொல்ற ரஜினி நிஜமா? எனக்கு சத்தியமா புரியல, சொல்லுங்க. கேக்குறல்ல, பதில் சொல்லுங்க. எனக்கும் தான் புரியல, எந்த பார்த்திபன் நிஜம்னு எனக்கும் தான் புரியல. ரஜினி மனசுல நாம இருக்கோம் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருந்த பார்த்திபன் நிஜமா? இல்ல என் மனசுல நீ இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ராகவிய கல்யாணம் பண்ணிக்க தட்டு மாத்தும் போது அமைதியா நின்ன பார்த்திபன் நிஜமா சொல்லு. என் மனசுல நீ இருக்கன்னு என்கிட்ட சொல்ற, நான் போய் சொன்னா அனிதா நம்ப மாட்டேங்கிறான். அது அவகிட்ட நேரடியா சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அனிதாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பார்த்திபா. அவளுக்காக உன்னை விட்டு கொடுக்கறது தவிர வேற வழியே இல்ல. நீங்களா பார்த்திபனை நேசிக்கிறேன் எல்லார்கிட்டயும் சொல்லலன்னா எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தவிர வேற வழியே கிடையாது. என்ன பாருங்க, என் முகத்தை பார்த்து பேசுங்க. என்ன பேசணுங்கற? என்ன இருக்கு பேசிறதுக்கு? ஓ, அப்ப அவ்வளவுதான் இல்ல? ஆமா அவ்வளவுதான். நான் போயிடுவேன் ரஜினி, திரும்ப வரமாட்டேன். போ, போடா, போ, வராத. ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.